ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைக்கி பெட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கேட்ஃபிஷோட ஜென்ரல் ரிவ்யூ அப்புறம் கேரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கேட்ஃபிஷ்ங்கிறது ஒரே டைப் ஆஃப் ஃபிஷ் இருக்கிறது இல்லை, ஒரு சில டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சேர்ந்து இருக்கிற அந்த ஃபேமிலியோட பேர் தான் கேட்ஃபிஷ். ஸோ இதில் நிறைய வகையான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதோட டைப்ஸ்னு பார்த்தா ரெட்டெயில் கேட்ஃபிஷ், கோரிடோரஸ் கேட்ஃபிஷ், கிளாஸ் கேட்ஃபிஷ், பிரிசில் நோஸ் கிளிகோ, ஸ்ட்ரைப்டு ரஃபேல் கேட்ஃபிஷ், அப்புறம் இன்னும் சிலது இருக்குது. கேட்ஃபிஷை நமக்கு பிடிக்கிறதுக்கான காரணம் அதோட அட்ராக்டிவான கலர் அப்புறம் பிஹேவியர்னால தான். ஜென்ரலாக பார்த்தா கேட்ஃபிஷ் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் தான். இது பிளான்டேஷன் டேங்க்கும் ரொம்பவே விரும்புவோம். இதோட க்ரோத் ரேட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் ரொம்ப கம்யூனலான வெரைட்டிஸும் இருக்குது, அதே மாதிரி அக்ரெசிவான வெரைட்டிஸும் இருக்குது. மோஸ்ட்லி கேட்ஃபிஷ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாமே ப்ரெடேட்டருன்றதுனால இது வந்து கார்னிவோர் தான். இது சின்ன சைஸில் இருக்கும்போது இது கூட்டம் கூட்டமாக வாழும். இது வளர்ந்துட்டதுக்கப்புறம் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிடும். இதோட கேர் லெவல்னு பார்த்தா சில வெரைட்டி ஈஸியாகவும் மற்ற சில வெரைட்டி மாடரேட்டாகவும் இருக்கும். கேட்ஃபிஷோட சைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 inch 52 inch வரைக்கும் இருக்கும். அடுத்ததோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் மாறும். ஜென்ரலாக பார்த்தா ஆவரேஜாக 5 years 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ இது மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்துடலாம். இது சின்ன சைஸில் இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் இது அடல்ட் சைஸ் வந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா மேல்ஸ் ஃபீமேல்ஸை விட சைஸில் சின்னதாக இருக்கும். அதேமாதிரி ஃபீமேல்ஸோட அப்டமன் தான் எக்கை கேரி பண்ணுது அப்படின்றதுனால அது கொஞ்சம் நல்லா ப்ளம்பியாக பெருசாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரீடிங் சீசன் அப்போ மட்டும்தான் நோட் பண்ண முடியும், மற்ற டைமில் நம்மளால் நோட் பண்ண முடியாது. இப்போ கேட்ஃபிஷோட ஸ்பானிங் ஹேபிட் பற்றி பார்க்கலாம். மேலும் ஃபீமேலும் ஸ்பான் பண்ணிட்டதுக்கப்புறம் தனித்தனியாக போயிட்டு பேரண்டல் கேர் கொடுக்காமல் இருக்கிற வெரைட்டியும் இருக்குது. மேல் மட்டும் அந்த குட்டி பொறிச்சு கொஞ்சம் கேப்பபிள் ஆகிற வரைக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு பேரண்டல் கேர் கொடுக்குற மாதிரி வெரைட்டிஸும் இதில் இருக்குது. ஒரு அடல்ட் ஃபீமேல் ஒரு ஸ்பானிங் அப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதுனால குட்டியோட நம்பர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஒரு ஒரு பேட்ச்சுக்கும். இப்போ இதோட டேங்க் செட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட ஆவரேஜான மினிமம் டேங்க் சைஸ் வந்து 55 gallons. அடுத்து இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25-33°C வரைக்கும் இருக்கணும். அடுத்து வாட்டர் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இது முக்கியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இது ரொம்ப அதிகமான அட்வர்ஸ் கண்டிஷன்ஸையும் ஈஸியாக பொழைச்சி வாழக்கூடிய மாதிரி ஒரு மீன். நான் ஹைடிங் ஸ்பாட் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஃபிஷஸ் ஹைடிங் ஸ்பாட் அதிகமாக விரும்பும். பட் நீங்கள் இந்த ஃபிஷஸ் வந்து எதுக்குள்ளேயாவது பூந்துக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே லைக் பண்ணும். ஸோ நீங்கள் பைப்பு இல்லை கேவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா இந்த ஃபிஷஸ் வந்து பிளான்ஸை விட அது ரொம்ப லைக் பண்ணி அது எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அதுக்குள்ளே போய் அதோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கும். அடுத்து இதோட டேங்க் மெட்ஸ் பற்றி பார்க்கலாம். கேட்ஃபிஷில் ஒரு சில வெரைட்டிஸ் ரொம்ப பெருசாக வளரும். ஸோ நீங்கள் அது பெருசாக வளர்ந்தாலும் அது வாய்க்குள்ளே நுழைய முடியாத மாதிரி இருக்கிற ஃபிஷஸாக நீங்கள் போட்டிங்கன்னா அதோடய டேங்க் மெட்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த டேங்க் மெட்ஸை இதுவே சாப்பிட்ரும். ஜென்ரலாக இதோட டேங்க் மெட்ஸ்னு பார்த்தா கோராமி, அப்புறம் மற்ற கேட்ஃபிஷ் வெரைட்டிஸ், அப்புறம் ஜெயின் டேனியோஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இருக்காது. கேட்ஃபிஷில் இருக்கிற சில பெரிய வெரைட்டிஸ்லாம் ரொம்ப வேகமாக வளரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேங்க் சைஸ் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னா அதெல்லாம் வாங்கி வளங்க. அப்படி இல்லைனா சின்ன வெரைட்டிஸும் நிறையா அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோரிடோராஸ், ஸோ அதெல்லாம் நீங்கள் சின்ன டேங்க்லே இருந்தால் கூட நல்லாயிருக்கும். அடுத்து அதோட ஃபுட் ஹேபிட் பற்றி பார்த்துடலாம். கேட்ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நம்ம என்ன ஃபுட் கொடுத்தாலும் எடுக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளேக்ஸ், பெலட்ஸ், லைவ் ஃபுட், ஃப்ராஸ் அண்ட் ட்ரை ஃபுட் என்ன வேணால் கொடுக்கலாம். உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.